எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடந்த காலம் இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் உங்க எல்லாரையும் ஒரு வினோதமான காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். உன்னோடு நானும் போகும் தூரம் தெரியவில்லை. அன்பாக எப்பொழுதும் இருந்தால் அவரை சேர்ந்து வாழ விரும்புறாரு தெரியாமலே போயிடுச்சு. என்ன லாபமே? இந்த ஜலதோஷம் போகவே மாட்டேங்குதே. இந்த ஸ்மெல் தாங்கல. எத்தனை தடவை துவைச்சாலும் ஸ்மெல் போகவே மாட்டேங்குது. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷின்சானோட அப்பா நுஹாரா. 29 வயசுல இவர் என்னென்ன பண்ணாருன்னு நாம இப்ப பாக்க போறோம். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத போன்ல சொல்ல முடியாது. நாளைக்கு நாம நேர்ல மீட் பண்ணலாமா? நாளைக்கு 10 மணிக்கு உனக்காக நான் டோக்கியோ ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பேன். பாய். 7:23 உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால நீங்க திரும்ப கேட்கணும்னா கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 7:26 ஒரு கால் வந்திருக்கு. நம்ம மிட்ஸி அப்பவும் பொறுப்பு இல்லாம தான் இருந்திருக்காங்க. வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல. பீச்ல ட்ரிப் போஸ் பண்ண போறாரு. எதுவும் சுவாரஸ்யமா தான் இருக்கு. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. சரி சரி, உட்கார்ந்து பேசலாமா? மிச்சி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. பாட்டு பாடுறோங்கிற பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சி, உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு நல்ல சிச்சுவேஷன் தான். பசங்க வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைகளை வளர்க்கணும்னு ஆசை. எனக்கும் தான். உன்னை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரு அன்பான அம்மாவா இருப்பேன்னு எனக்கு தோணுது. வெளியூருக்கு போவேன். மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. சார், மேடம், உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப என்ன நடக்குது? நீங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? நாங்க யூனோ பார்க்குக்கு போயிட்டு வந்தோம். அது வேலைக்கே ஆகாத இடமாச்சே. ரொம்ப பேசுறான். ஆமா, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இங்க பாரு, நீ சின்ன பையன், அதெல்லாம் கேட்க கூடாது. எனக்கு தெரியும், மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க. எங்க முன்னாடி நீங்க சொல்லியே ஆகணும். ஆமா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்னால அவகிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அந்த பசங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இத பத்தி நான் யாருக்கிட்டயாவது பேசியே ஆகணும். நிஜமா தான் சொல்றேன். ஓகே, அந்த பசங்க அங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு விதத்துல நல்லதுதான். முதல் தடவை சொல்ல முடியலன்னா என்ன, ரெண்டாவது தடவை பாக்கும்போது சொல்லிடு. நீ சொல்றது சரிதான். ஆனா எதுக்காக நீ தயங்குற? என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். இவ்வளவு நேரம் எங்கேஜாவே இருக்கு. போன்ல இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? இல்ல, இந்த தடவை போன் பண்ணி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். வேலைக்கு வரல.
அவங்க வேற யாருக்கூடிய வெளிய போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவீங்களா பிளீஸ்? இந்த நேரத்துல இது வேறயா? ஒரு நிமிஷம், இப்பதான் வீட்டை கிளீன் பண்ணிருக்க, வீட்டுக்குள்ள வாதி எல்லாம் எடுக்க கூடாது. நீங்க இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது ஹரி. ஏன் வீட்டுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹாரி இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப அழகா தான் வச்சிருக்கீங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் வேணா மருந்து வாங்கிட்டு வரவா? இல்ல இல்ல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிளட் பிரஷர் தான் கம்மியா இருக்கு. இது அடிக்கடி நடக்கிறது தான், நான் தூங்குறேன். ஹாய், உங்ககிட்ட பேசுறதுக்காக மூணு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் என் ஃப்ரெண்ட் கூட ஹாட் ஸ்பிரிங் போயிருந்தேன். ஓஹோ, அப்படியா? இந்தாங்க, இது உங்களுக்காக தான். இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போய் சொல்லாதீங்க ஹாரி, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. என் முகத்திலே ஒரு நிமிஷம் இல்ல. என்னாச்சு ஹாரி? ஒண்ணும் இல்ல. இந்த ஷோ இருக்கோ, சோ மிஸ் பண்ணாம பாருங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிட்டியே. புது பார்ட்னர் உனக்கு கிடைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமா, ஒரு பார்ட்டியில நான் அவரை மீட் பண்ணேன். அவரு பெரிய பணக்காரர்னு சொன்ன, உனக்கு ஏத்தவர் தானா? அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அவரு செய்யறாரு. அப்படின்னா அவரு ஹாரியை விட ரொம்ப வித்தியாசமானவரா? அவரை பத்தி பேசாத, நான் அவரோட பேரை கூட கேக்கிறதுக்கு விரும்பல. அப்படியா? லிஃப்ட்க்கு தேங்க்ஸ், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் கிளம்பறேன். இந்த காலத்து பசங்களுக்கு எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேய் மிச்சி. ஆ, ஏன் பேரு சொல்லி கூப்பிடுறாங்க? ஹா சொல்லுங்க ஹாரி. இங்க வா மிச்சி. நாம ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆமா, திடீர்னு எப்படி சொல்ற? அதுவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னாச்சு மிச்சி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சின்சான், உன்னை தூங்க சொன்ன, இன்னும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா தூங்கலாதீங்க, நான் தூங்கிட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லது. ஹாரி என்ன மன்னிச்சிடுங்க. அன்பாக எப்பொழுது இருந்த போது மனதில் எப்பொழுதும் பலியை சுமக்கிறேன். எங்க போச்சு என்னோட பொம்மைய? நான் இங்கதான் வச்சேன். இது என்னது இங்க பாத்தியா ஹிமா மாதிரி? நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம அம்மாவும் அப்பாவும் ரகசியமா எங்கேயோ போயிருக்காங்க. அதுவா, எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. நீயும் ஹிமா வாரியும் அப்ப பிறக்கவே இல்ல ஷின்சான். அது ரொம்ப பழைய போட்டோவாச்சு. இப்படித்தான் ஹாரியும் மிட்சியும் ஒன்னா இணைஞ்சாங்க. அதெல்லாம் சரிமா, ஆனா அப்பவே உங்க முகத்துல சுருக்க வேண்டியிருக்கே. என்ன கிண்டல் பண்ணாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? மிட்சி அவன் தெரியாம சொல்லிட்டான், விட.